ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் கார்னர் இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக சிறுதானியத்தில் தானியத்தில் ஒன்றான தினை சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப்பு தினை எடுத்துக்கலாம் இந்த அரிசி பாருங்கள் நல்ல எல்லோ இருக்கும் இது ஒரு கப் எடுத்துக்கலாம் இது கூட அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணாமல் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் பாசிப்பருப்பு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுக்கலாம் பாசிப்பருப்போட நிறம் மாறாமல் இருக்கணும் அதே சமயம் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்த பாசிப்பருப்பை நம்ம இந்த அரிசியோடு கலந்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதை டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண அரிசியும் பருப்பையும் நம்ம இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கலாம் அப்போ தான் சப்போஸ் ஏதாவது கல் இருந்தாலும் அடியில் தங்கிடும் அரிசி எடுத்தாச்சு இப்போ மீதியே நம்ம கீழே கொட்டிடலாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த அரிசி பருப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் பொங்கல் சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் அரிசியும் சீக்கிரம் வெந்துடும் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு கப்பு அரிசியும் அரை கப்பு பாசி பருப்பும் எடுத்திருக்கோம் அதுக்கு நாலரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் இப்போ இதில் ஒரு கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணால் பொங்கல் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பால் ஆட் பண்ணியாச்சு மீதி ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாலும் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணியாச்சு பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பொங்கல் கொதித்து இந்த கீயோடு கொதித்து வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வரட்டும் பொங்கல் ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒன்றரை கப் அரிசியும் பருப்பு எடுத்திருக்கோம் அதுக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து கல் தூசி இருக்க சான்ஸ் இருக்குது அதனால் வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு எப்போவுமே நம்ம பொங்கல் செய்யும்போது பாகு வெள்ளம் தான் கரெக்டாக இருக்கும் அதுதான் நல்ல கலரை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டி பனை வெள்ளம் இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பித்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இறக்கி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வெல்லத்தை நல்லா வடிகட்டியாச்சு அதிகமாக எந்த அழுக்குமே இல்லை அதே சமயம் கல்லும் எதுவுமே இல்லை குக்கர் நாலு விசில் வந்துடுச்சு ஸ்டீமும் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு அதே சமயம் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அப்போ தான் பொங்கல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம் கீ ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் நான் எடுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் முந்திரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் திராட்சையும் ஒரு பத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்ல செவக்க வரைக்கும் வறுக்கலாம் அதே சமயம் திராட்சை நல்லா உப்பி வரட்டும் இப்போ நல்ல செவந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த திராட்சையும் நல்லா உப்பி வந்திருக்கு இதோ தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் சாதத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலறி விடலாம் பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி விடலாம் இதோட டேஸ்ட்டு இன்னும் அதிகரிக்க நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டு நல்லா கலரி விடலாம் நம்ம எவ்வளோ கீ ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடலாம் பொங்கலோட இனிப்பு சுவையை அதிகரிக்க ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் நல்ல கைவிடாமல் கலரலாம் தினை சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதுதான் கரெக்டான பக்கம் இதுக்கு மேலே கிளறுனா கெட்டியாயிரும் இப்போவே நீங்கள் இதை இறக்கி வச்சிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லே நல்லா கெட்டியாயிரும் இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் மிலட் சர்க்கரை பொங்கல் ரெடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல்